எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவே, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தமிழ்நாடு திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்க சின்ன முக்கல்லூர் என்ற கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு காட்டு பகுதியில ஒரு ஊரு அந்த இடத்துல கூடி இருக்கு. அதற்கான காரணம் என்னன்னா, அந்த கிராமத்தோட வாட்டர் டேங்க் ஆபரேட்டரான ரமேஷ்குமார இந்த காட்டு பகுதியில அடிச்சு வெட்டி கொன்னு இருக்காங்க. அவரோட ரெண்டு கைகளும் பின்புறம் கட்டப்பட்டிருக்கு. அதுல ஒரு கையை முறுக்கி உடைச்சு விட்டுருக்காங்க. தலையிலயும் கழுத்துலயும் அருவாளை வச்சு வெட்டி இருக்காங்க. இவரோட சடலத்தை பார்க்கதான் ஊரே அந்த பகுதியில கூடி இருக்கு. ஊரே அவரை பார்க்கறதுக்காக அந்த இடத்துல கூடி இருந்தாலும் ரமேஷ்குமாரோட முக்கியமான ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த இடத்துல இல்ல. ரமேஷ்குமாரோட கூட பிறந்த தம்பி, ரமேஷ்குமாரோட மகன் மற்றும் மனைவி அந்த இடத்துல இல்ல. ரமேஷ்குமார் சின்ன முக்கல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான். அதனால சின்ன வயசுல இருந்தே அவரை அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு வாட்டர் டேங்க் ஆபரேட்டர்ன்றதுனால அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் ரமேஷ்குமாரோட பழகி வந்தாங்க. அதனாலதான் அவர் இறந்துட்டாருன்னு உடனே ஊரே அந்த இடத்துக்கு போய் நின்னுச்சு. பல பேர் அவருக்காக அழுதாங்க கூட. ஆனா அவர் இறந்துட்டாருன்ற தகவல் தெரிஞ்சோம் அவரோட நெருங்கிய குடும்பத்தினரே அவரோட சடலத்தை வந்து பார்க்கல. இன்ஃபேக்ட் அவங்களும் அதே ஊர்ல தான் வசிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடந்து வந்தா போதும் அவரோட சடலத்தை பாத்திரலாம். ஆனாலும் அவர் இறந்துட்டாருன்ற தகவல் தெரிஞ்சோம் ரமேஷ்குமாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவரோட சடலத்தை பார்க்க ரெடியா இல்ல. அதற்கான காரணம் என்னன்னா, ரமேஷ்குமாரை கடத்தி பிளான் போட்டு கொன்னதே அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ரமேஷ்குமாரோட சடலத்தை பார்த்த உடனே கிராமத்து மக்கள் போலீஸ்க்கு தகவல் கொடுத்தாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து ரமேஷ்குமாரோட சடலத்தை ரெக்கவர் பண்ணாங்க. போலீஸ் இந்த வழக்குல முதல்ல ரெண்டு பேர் மேல சந்தேகப்பட்டாங்க. ஒன்னு ரமேஷ்குமாரோட தம்பி விஜய், மற்றொன்று ரமேஷ்குமாரோட மனைவி நித்யா. ஏன் போலீஸ்க்கு ரமேஷ்குமாரோட தம்பியான விஜய் மேல சந்தேகம்ன்றத பாத்துருவோம். விஜய் இவரு ஆர்மில இருக்காரு. இவரு ஆர்மிக்கு கிளம்பி போன மூணாவது நாள் ரமேஷ்குமார் கொல்லப்பட்டிருக்காரு. ரெண்டாவது விஜயுடைய மச்சான், அதாவது விஜயுடைய மனைவியோட தம்பி பேரு கார்த்திக். இவர் இந்த கிராமத்துல கறி கடை தான் வச்சிருக்காரு. இவரோட கடையில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி எக்ஸாக்டா ஆப்போசிட்ல இருக்க காட்டு பகுதியில தான் இறந்து போன ரமேஷ்குமாரோட சடலமே கிடைச்சது. சோ விஜய் தான் தன்னோட மச்சான் கிட்ட காசு கொடுத்து தன்னோட அண்ணனையே கொலை பண்ணிட்டாருன்றது தான் அந்த ஊர்லயே பேசிட்டு இருக்காங்க. அதனாலேயே போலீஸ்க்கு விஜய் மேல சந்தேகம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம ரமேஷ்குமாரை கொல்ல பயன்படுத்திய கத்தி எந்த மாதிரியான கத்தினா, ஆடு வெட்டுற கத்தி தான். கார்த்திக் தன்னோட கடைகள்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்க ஒரு ஆடு வெட்டுற கத்தி தான். இந்த கத்தியை வச்சுதான் ரமேஷ்குமாரோட தலையிலையும் கழுத்துலயும் வெட்டி இருக்காங்க. இதனாலேயே போலீஸ்க்கு விஜய் மேல சந்தேகம் அதிகமா இருந்தது. ஆனா போலீஸ்க்கு விஜய் மேல மட்டும் சந்தேகம் இல்ல, ரமேஷ்குமாரோட மனைவி நித்யா மேலயும் சந்தேகம் இருந்தது. அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, ரமேஷ்குமார் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் கடத்தப்பட்டிருக்கார். ரமேஷ்குமார் எந்த மாதிரியான ஒரு ஆள்னா, அவர் ஒரு மொட்டா குடிக்காரன். விடிய காலையில குடிக்க ஆரம்பிச்சாருன்னா நைட்டு வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருப்பாராம். சோ பிறந்த நாள் அன்னைக்கு ரமேஷை காணோம். அதனால அவரோட நெய்பர்ஸ், உறவினர்கள்லாம் என்ன நினைச்சிருக்காங்க, ரமேஷ் சாதாரண நாள்லயே சமையா சரகடிப்பான், இதுல பிறந்த நாள் வேற கொண்டாடாமையா இருப்பான், அதனால எங்கயாவது ஃபுல்லா சரக்கு அடிச்சு போதையாகி மட்டையார் பண்றதுதான் ரமேஷோட உறவினர்களும் அக்கம் பக்கத்தினரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ரமேஷ் உண்மையிலேயே அன்னைக்கு கடத்தப்பட்டிருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் விடியற் காலையில 4 மணிக்கு கூட ரமேஷோட மனைவி நித்யா அவங்களோட வீட்டு வாசல்லயே ரமேஷுக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா ரமேஷ் வீடு திரும்பல. அதற்கு பதிலா அவர் இறந்துட்டாருன்ற செய்தி மட்டும்தான் அன்னைக்கு அவங்கள வந்து அடைஞ்சது. சோ கணவனுக்காக காலையில 4 மணிக்கே எழுந்து வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்க ஒரு மனைவி தன்னோட கணவன் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு அழவேலியா ரொம்ப கேஷுவலா தான் இருந்தாங்களாம். ரமேஷோட சடலத்தை கூட அவங்க பார்க்க போகலையா. இத்தனைக்கும் ரமேஷும் நித்யாவும் காதலிச்சு திருமணம் செஞ்சவங்க. ஆனா ரமேஷ் இறந்த அன்னைக்கு நித்யாவோட கண்ல ஒரு துளி காதலோ வருத்தமோ கூட தெரியலையா. அதனாலேயே போலீஸ்க்கு நித்யா மேல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. நித்யாவை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். அப்பதான் நித்யா இந்த வழக்கோட மொத்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி செல்வி என்ற ஒரு பெண்மணிக்கு ஜோலார்பேட்டையில திருமணம் நடக்குது. இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க, ஒரு மகன் ஒரு மகள். இவங்களுக்கு பிறந்த பையன் பேரு அரவிந்த், பொண்ணு பேரு நித்யா. ஜோலார்பேட்டையில செல்விக்கும் அவங்களோட கணவனுக்கும் ஏதோ பிரச்சனை ஏற்படுது. ஒரு கட்டத்துல அந்த பிரச்சனை பெருசாகி செல்வி ஜோலார்பேட்டையை விட்டு தன்னோட பசங்களை கூட்டிட்டு வந்துடுறாங்க. எங்க வராங்கன்னா சின்ன முக்கல் ஒரு கிராமத்துக்கு தான் வராங்க. இந்த கிராமத்திலேயே அவங்க பசங்களோட செட்டில் ஆயிடுறாங்க செல்வி. அரவிந்தும் நித்யாவும் இதே கிராமத்துல வளர ஆரம்பிக்கிறாங்க. இதே கிராமத்தை சேர்ந்தவர் தான் ரமேஷ்குமாரும். நித்யாக்கு சின்ன வயசு இருக்கும் போதே ரமேஷ்குமார் மேல காதல் வயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல சிறு வயதிலேயே உடல் உறவுல ஈடுபட்டு நித்யா கர்ப்பமாகிடுறாங்க. இன்ஃபேக்ட் ரமேஷ்குமார் நித்யாவை திருமணம் செஞ்சுக்கிறதுல ரமேஷ்குமாரோட பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் உடன்பாடே கிடையாது. உண்மையை சொல்ல போனா அவங்க இந்த திருமணத்தை எதிர்த்தாங்க. ஆனா ரமேஷ்குமாரோட அம்மா தான் அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் நித்யா இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது பிடிக்கலதான், ஆனா அவளோட வயத்துல நம்மளோட வாரிசு வளர்ந்துட்டு இருக்கே, அதுக்காகவாது இந்த திருமணத்தை நடத்தி தான் ஆகணும்னு சொல்றாங்க. ஒரு வழியா ரமேஷ்கும் நித்யாக்கும் திருமணம் நடந்தது. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையனும் பிறக்கிறான். அதுவும் திருமணமான மூணாவது மாதமே பிறக்கிறான். ரமேஷோட வேலை என்னன்னா அவர் ஒரு டெய்லர். ரமேஷ்க்கு இந்த தொழில பெரிய அளவுக்கு வருமானம் இல்லைனாலும் அவரோட குடும்பத்தை நடத்துற அளவுக்கான வருமானம் அவருக்கு வந்துட்டு தான் இருந்தது. இதுக்கு நடுவுல ரமேஷ் அவரோட தம்பி விஜயும் படிக்க வைக்கிறாரு. அவரோட தம்பிய ஆர்மி வேலைக்கும் அனுப்புறாரு. சைமல்டேனியஸா நாட்டுல விலைவாசி ஏறுது. ரமேஷால பைனான்சியலா அவரோட குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியல. இந்த சமயத்துல தான் நித்யா என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா பக்கத்துல சித்தாள் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கணபதி மேஸ்திரி என்ற நபருக்கு கீழே சித்தாள் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க நித்யா. இந்த வேலைக்கு நித்யா போக ஆரம்பிச்சதுல இருந்தே ரமேஷ்க்கும் நித்யாக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வர ஆரம்பிச்சது. ரமேஷ் இதற்கு பிறகுதான் அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நித்யாவோட சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காரு. நித்யாவும் என்ன செய்வாங்கன்னா ரமேஷோட சண்டை போட்டுக்கிட்டு அதே கிராமத்துல இருக்க அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போயிருவாங்க. இந்த சம்பவம் தொடர்ந்து ரமேஷ் நித்யாவோட வாழ்க்கையில அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சது. ஆக்சுவலா இந்த வழக்குல ரெண்டு முக்கியமான விட்னஸஸ் இருக்காங்க. ஒருத்தர் ரமேஷோட தம்பி விஜய், இன்னொருத்தர் ரமேஷோட மாமியார் செல்வி. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கம்ப்ளீட்டா கான்ட்ராடிக்ட் ஆகுறாங்க. முதல்ல இந்த வழக்கு சம்பந்தமா விஜய் என்ன சொல்றாருன்றத பாத்துருவோம். ரமேஷ்க்கு பைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத பார்த்து அவரோட தம்பி விஜய் என்ன செய்யறாருன்னா ரமேஷ்க்கு டெய்லர் கடை கட்டி தராரு. அந்த கடையில ரெண்டு மிஷினை கூட வாங்கி போடுறாரு. ஆனா ரமேஷ் தொடர்ந்து குடிக்கிறதுனால அந்த கடைக்கு பெருசா வருமானம் வர்றது இல்ல. அதனால அந்த கடையில இருக்க பொருட்களை வித்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ரமேஷ். இதற்கு நடுவுல விஜய்க்கு சொந்தமான நிலத்துல அரசாங்கம் தண்ணீர் தொட்டியை கட்டுறாங்க. அதனால விஜய் என்ன செய்யறாரு, எங்க நிலத்துல தானே நீங்க தண்ணீர் தொட்டியை கட்டுறீங்க, அதனால அந்த வாட்டர் ஆபரேட்டர் ஜாப் என்னோட அண்ணனுக்கு தான் நீங்க தரணும்னு அரசாங்க அதிகாரிகள் கிட்ட பேசி அந்த வேலையை ரமேஷ்க்கு வாங்கி கொடுத்திருக்காரு விஜய். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் விஜய்க்கு எந்த அளவுக்கு ரமேஷ் மேல அக்கறை இருக்குன்னு. சோ விஜய் என்ன சொல்றாருன்னா ரமேஷோட மனைவி நித்யாக்கும் இந்த கணபதி மேஸ்திரிக்கும் கள்ள தொடர்பு இருக்கு. நித்யா கூலி வேலைக்கு போன பிறகு பல பேரோட தொடர்பு கொண்டாங்க. அதனாலதான் எங்க அண்ணன் ரமேஷ்க்கும் நித்யாக்குமே சண்டை வர ஆரம்பிச்சது. எங்க அண்ணனும் குடிக்க ஆரம்பிச்சாரு. இதே ரமேஷோட மாமியார் செல்வி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் என் மாப்பிள்ள பயங்கரமான குடிகாரம்பா, எப்ப பார்த்தாலும் குடி குடின்னு குடியிலே இருப்பான், வீட்டுக்குன்னு ஒரு ரூபா கூட அவன் கொடுத்தது இல்ல. ஏன் அவனோட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும் போது கூட ஒரு ரூபா தரலையே அவன். நான் தான் என் பேரனுக்கு எல்லா செலவும் செஞ்சேன், இந்த வயசான காலத்துல எல்லா செலவும் செஞ்சேன். இதுல எக்கச்சக்க சந்தேகம் வேற. என் மகளை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பான், என்னையும் அசிங்க அசிங்கமா திட்டுவான், அதனாலதான் என்னோட மகளுக்கு அவன் மேல வெறுப்பு வர ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேர் சொல்றதுல எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பா தெரியும். ஒரு கட்டத்துல நித்யாக்கு ரமேஷ் மேல இருந்த காதல் போய் வெறுப்பு வர ஆரம்பிச்சது. அவரை கொலை பண்ற அளவுக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சது. ரமேஷோட அம்மா இறந்த ரெண்டாவது நாள் அவரோட வீட்டு வாசல்லையே மயங்கி விழுந்து கிடக்குறாரு. அவரோட வீட்டுக்கு எதிர் வீடு தான் தம்பி விஜயோட வீடு. அப்பெல்லாம் தம்பி விஜய் ஊர்லயே இல்ல, அவர் ஆர்மியில இருக்காரு. இந்த சூழல்ல அண்ணா ரமேஷ் அவரோட வீட்டு வாசல்ல விழுந்து வலிப்பு வந்த நிலையில இருக்காரு. அவரோட வாயில இருந்து நுரையா வந்துட்டு இருக்கு. இந்த காட்சியை எதிர்த்த வீட்டுல இருக்க விஜயோட மனைவி பாக்குறாங்க. இமீடியட்டா அக்கம் பக்கத்தினரை கூப்பிடுறாங்க. ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி ரமேஷை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ரமேஷ் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ரமேஷ் சாப்பிட்ட உணவுல ஏதோ பாய்சன் கலந்துருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் ரமேஷை கொல்றதுக்காக நடந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இத ரமேஷோட மனைவி நித்யா தான் செஞ்சிருக்காங்க. ஆனா அப்போதைக்கு ரமேஷோட மனைவி மேல பெருசா யாருக்கும் டவுட் வரல. ரமேஷ் தான் மொடா குடிகாரராச்சே, அதனால சாராயத்துல ஏதாவது விஷம் கலந்துருக்கும்னு சாதாரணமா விட்டாங்க. இதற்கு பிறகு சில காலங்கள் கழிச்சு விஜய் லீவ்ல ஊருக்கு வராரு. அவர் ஊர்ல இருந்து கிளம்புனா அடுத்த மூணாவது நாள் ரமேஷ் கடத்தப்பட்டு கொல்லப்படுறார். ஆக்சுவலா என்னன்னா விஜய் ஊர்ல இருக்கும் போது ரமேஷை கொல்ல முடியாதுன்னு நித்யாக்கு கிளியரா தெரியும். அதனால விஜய் ஊருக்கு போற வரைக்கும் நித்யா வெயிட் பண்றாங்க. அதற்கு பிறகு நித்யா, அவங்களோட பையன், அவங்களோட சகோதரர் அரவிந்த் பிளஸ் அந்த கணபதி மேஸ்திரி, இவங்க நாலு பேரும் சேர்ந்து ரமேஷை கடத்துறாங்க. அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு கடத்துறாங்க. அந்த கிராமத்தோட வேற ஒரு பகுதியில கொலை செஞ்சுட்டு கரெக்டா விஜயோட மச்சான் கடைக்கு எதிர் திசையில இருக்க காட்டு பகுதியில ரமேஷோட சடலத்தை போட்டுறாங்க. அதுவும் விஜய் மேலயும் விஜயோட மச்சான் மேலயும் சந்தேகம் வரணும்ன்றதுக்காக ஆடு வெட்டுற கத்திய வச்சு ரமேஷை வெட்டி இருக்காங்க. அந்த கத்திய கிரைம் சீன்ல தூக்கியும் போட்டு வந்திருக்காங்க. சோ தட் போலீஸ் அந்த வெப்பனை ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு விஜய் மேலேயே விஜயோட மச்சான் மேலேயே டவுட் வரணும்ன்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நித்யாவுக்கு ஆல்ரெடி தெரியும் தன்னோட கணவன் இறந்துட்டாருன்னு. ஆனாலும் அன்னைக்கு விடியற் காலையில 4 மணில இருந்தே அவங்களோட வீட்டு வாசல் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. எதற்காகனா வேற யாராவது தன்னோட கணவன் இறந்த செய்தியை தான் கிட்ட சொல்வாங்களா என்பதற்காகவே விடியற் காலையில 4 மணில இருந்து அவங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க. இந்த வழக்குல இந்த கொலையில ஈடுபட்ட நித்யா, நித்யாவோட மகன், நித்யாவோட சகோதரர் அரவிந்த் பிளஸ் கணபதி மேஸ்திரி இந்த 4 பேரையுமே அரஸ்ட் பண்ணாங்க போலீஸ். நான் இது வரைக்கும் சொன்ன இந்த 2 தியரிஸை தாண்டி 3வது இன்னொரு தியரியும் இந்த வழக்குல இருக்கு. அது என்னன்னா நித்யாவோட உடல்ல கட்டிகள் இருக்கான். சில பேர் அதை கேன்சர் கட்டிகள்னு சொல்றாங்க. அதுவும் நித்யா இன்னும் சில காலங்கள்ல இறந்துற போறாங்களாம். அதனால தன்னை கொடுமைப்படுத்தின கணவனை தான் சாகிறதுக்கு முன்னாடியே கொன்னோன்றதுதான் நித்யாவோட பிளானா இருந்திருக்கு. அண்ட் ரமேஷோட மகனையே அவரை கொல்லணும்னா ரமேஷ் அவரோட மனைவியை கொடுமைப்படுத்தினதுனால ரமேஷோட மகனுக்கும் அவர் மேல வெறுப்பு உருவாகி இருக்கு. சோ ரமேஷோட மகனும் இந்த கொலைக்கு உடந்தையா இருந்திருக்காரு, இந்த கொலைக்கு உதவி இருக்காரு. இப்ப நான் கடைசியில சொன்ன எல்லா விஷயமே வெறும் தியரி தான், இன்னும் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணப்படல. ஒன்ஸ் இந்த வழக்கோட தீர்ப்பு வந்துச்சுன்னா உண்மையிலேயே எதற்காக நித்யா அவங்களோட கணவனை கொன்னாங்கன்ற விஷயம் நமக்கு தெரிய வந்துடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதற்காக நித்யா அவங்களோட கணவன் ரமேஷை கொன்னிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா ஒரு கமெண்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.